நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனாவின் இரண்டாவது அலையின் காரணமாக பள்ளி மாணவர்களுக்கான புதிய 2021-22 கல்வியாண்டு தாமதமாக துவங்கியுள்ளது. அந்த வகையில் தற்போது அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த ஆண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மேலும் மற்ற வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கான புதிய பாடங்கள் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக நேற்று முதல் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்நிலையில்தான் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என கூறி அம்மாணவர்களின் டிசி ஆவணங்களை திரும்ப கேட்டதற்கு சில தனியார் பள்ளிகள் ஆவணங்களை தர மறுத்துள்ளனர். இதை தவிர அந்த மாணவர்களுக்கான இந்த கல்வியாண்டு கட்டணத்தை செலுத்தினால்தான் அவர்களுடைய டிசி உள்ளிட்ட ஆவணங்களை கொடுக்க முடியும் என கூறியதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த காரணங்களால் அரசு பள்ளிகளில் சேர முடியாத மாணவர்களுக்கு எவ்வித ஆவணமும் இல்லாமல் நேரடி சேர்க்கை மூலமாக பள்ளிகளில் சேருவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆர்டிஇ ஆக்டின் படி 6 முதல் 14 வயதுக்குட்பட்டவர்களை அவரது விருப்பத்திற்கு ஏற்ப பள்ளிகளில் சேர்ந்து படிக்க செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இதை தவிர மாணவர்களின் டிசி உள்ளிட்ட ஆவணங்களை தர மறுக்கும் பள்ளிகள் மீது மாவட்ட கல்வி அலுவலர்கள் புகார் அளிக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது.